அண்மை செய்தி, வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை பணிகள் தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனை நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் செம்பருத்தி இணைப்பில் இணைகிறார். வணக்கம் செம்பருத்தி, தற்போது இந்த வடகிழக்கு பருவமழை ஆலோசனை கூட்டத்தில் யாரெல்லாம் பங்கேற்றிருக்காங்க, விரிவான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை பணிகள் தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் சென்னை தலைமை செயலகத்தில் மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் செம்பருத்தி இணைப்பில் இணைகிறார். வணக்கம் செம்பருத்தி, இது குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் வரணியா. தற்போது வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை பணிகள் தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை தலைமை செயலகத்தில் உள்ள நாமக்கல் கவிஞர் மாளிகையில் பல்வேறு துறை செயலர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி வாயிலாக இந்த ஆலோசனை கூட்டம் தற்போது துவங்கி இருக்கிறது. காணொலி காட்சி வாயிலாக நடைபெறும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் அமைச்சர்கள், மாவட்ட ஆட்சியர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். அதாவது சென்னை உட்பட 13 கடலோர மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர்கள் இந்த ஆலோசனையில் பங்கேற்றிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் வருவாய்த்துறை, மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை, காவல்துறை, வேளாண், மின்சாரம், மீன்வளம் உள்ளிட்ட இந்த துறைகளின் உயர் அலுவலர்களும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். பருவமழை முன்னேற்பாடுகள் தொடர்பாக இதுவரையிலும் என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாக முதலமைச்சர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கேட்க இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் நோய் தொற்று, வெள்ள தடுப்பு அபாயம் உள்ளிட்ட இடங்களில் மக்களை பாதுகாப்பான இடங்களில் தங்க வைப்பது தொடர்பாகவும், அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் வழங்குவது ஆகியவை குறித்து நடவடிக்கை எடுக்கவும் அதிகாரிகளுக்கு அறிவுரை வழங்க இருக்கிறார்கள். ஏற்கனவே நாம் சொன்னது மாதிரி சென்னை உட்பட 13 மாவட்ட ஆட்சியர்களுடன் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. சென்னையிலிருந்து பார்த்தோம் என்றால் சென்னை கார்பரேஷன் கமிஷனர் ககன்தீப் சிங் பேடி, சென்னையினுடைய டிஜிபி சைலேந்திர பாபு, சென்னை காவல்துறை பெருநகர காவல்துறை ஆணையர் சங்கர் ஜிவால் உள்ளிட்டோரும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். மேலும் 2 அமைச்சர்கள் இங்கிருந்து நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகனும் மேலும் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு உள்ளிட்டோரும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் தற்பொழுது பங்கேற்று வருகிறார்கள். இந்த வரக்கூடிய வடகிழக்கு பருவமழையை எப்படி எதிர்கொள்வது, பொதுமக்களை எப்படி அங்கு அதாவது அதிக அளவில் பாதிப்புகள் ஏற்பட்டிருந்தால் நிவாரண முகாம்கள் எப்படி இதுவரையிலும் எந்தெந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுப்பது தொடர்பாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் மேற்கொள்ள இருக்கிறார் வருண்யா. விரிவான விவரங்களுக்கு நன்றி செம்பருத்தி.